வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஜகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். அதில் வந்து கோயம்புத்தூரில் அவர் போட்டி போடுறார். ஏற்கனவே அவர் வந்து நான் போட்டி போடலை, தலைமை விரும்பினா நான் போட்டி போடுறேன், ஆனால் பாஜக வந்து 20-25% வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்குது, நோட்டா கீழே 3% அப்படிலாம் கிடையாது, என் மண் என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரைகள் மூலமாக மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அது இல்லாமல் மூத்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போவேன், நான் எங்கேனாவது ஒரு குறுகிய இடத்துல வந்து சுருங்கிட்டேன் அப்படின்னம்னா பிரச்சாரம் யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சீனியர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பிரதமர் மோடி அப்படிங்கிற முகம் பாஜகவுக்கு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களும் போட்டி போடுங்க, அதான் 25% வாக்குகள் நமக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கண்டிப்பாக போட்டி போட்டால் தான் அதோட வெற்றி எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அண்ணாமலைக்கு ஒரு பலபரிச்ச மாதிரி. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சமீபத்தில் கூட பிரதமரை வச்சு பேரணியெல்லாம் நடத்தி காட்டினார். சரி, கோயம்புத்தூரில் இவர் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், அங்கே வந்து எஸ்பி வேலுமணி இருக்கிறார். எஸ்பி வேலுமணிக்கு மறைமுகமாக பாஜகவோட ஆதரவு இருக்குது, ஆனாலும் அவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பாஜகவை ஆதரிக்கணும்னு சொன்னார். அதை தாண்டி வந்து அதிமுகவில் நீங்கள் வேட்பாளர் நிறுத்துனீங்க அப்படின்னாலும் ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரை நிறுத்தியிருக்கிறாங்க அண்ணாமலைக்கு எதிராக. திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா கணபதி ராஜ்குமார், அவரும் வேலுமணிக்கு மிக முக்கியமான நபர், ஆனால் நண்பராக இருந்து இப்போ பிரிஞ்சிட்டாங்க. அவர் மேயராக இருந்தபோது இவர் வந்து சும்மா ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், அப்புறமா பார்த்திங்கன்னா அமைச்சரானார். ஆனால் அவர் கணபதி ராஜ்குமார் வந்து அதிமுகவில் மேயர் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வேலுமணி தான். வேலுமணியே வந்து கடைசி நேரத்தில் ஏற்றுக்கிட்டு அவர் இருந்தார். அப்புறம் இவர் அமைச்சர் அப்படின்னு பெரிய போஸ்டிங்லாம் போனோன்னா கணபதி ராஜ்குமாரை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கின பிறகு அவர் என்ன செஞ்சார், இனிமேல் அதிமுகவில் இருக்குது வேஸ்ட் அப்படின்ட்டு திமுகவில் போய் சேர்ந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திமுகவில் இருந்தார் இல்லையா, அதிமுகவில் வந்து திமுக வந்தார். அந்த பழக்கத்தில் வந்து அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்து அவர் சிறையில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் கணபதி ராஜ்குமாருக்கு இந்த சீட்டே கொடுத்துருக்குறாங்க திமுக. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே அண்ணாமலை போட்டி போடுறாரு. கணபதி ராஜ்குமார் திமுக, சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக, அண்ணாமலை பாஜக, இந்த மூணு பேருக்கும் பயங்கரமான போட்டி இருக்கும். இதில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக யார் யார் செயல்படுவா, அதிமுக வேட்பாளருக்காக வேலுமணி வந்து களத்தில் இறங்கி செயல்படுவாரா இல்லை அண்ணாமலைக்காக இறங்கி செயல்படுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடெல்லாம் விட்டுருக்கும்போது அங்கே டர்ராக இருக்கும் வேலுமணிக்கெல்லாம். அதனால் வந்து அண்ணாமலைக்கு மறைமுகமான ஆதரவை கொடுப்பாரு. சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கணபதி ராஜ்குமாருக்கும் அண்ணாமலைக்கும் தான் அங்கே போட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கத்து போயிட்டுருக்கட்டும். தென் சென்னையில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க போட்டி போகிறாங்க. அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்த்தன் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான வாக்கு சதவீதத்தில் அவங்க ஜெயித்தாங்க. இப்போயும் அதே தான் இறங்கியிருக்காங்க. ஏன்னா பாஜக சார்பாக பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ரெண்டு மாநிலங்களில் வந்து கவர்னராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னை வந்து அவங்க கேட்டு நிற்கிறாங்க. நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து தமிழிசை சங்கப்பாண்டியன் வெற்றி வந்து சாத்தியம்தான், ஆனால் அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தங்க தென் சென்னையிலலாம் தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தான் வருவாங்க. ஜெயவர்த்தனெலாம் வந்து ரொம்ப லாஸ்டில் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதோட ஜெயக்குமார் வாரிசு இவங்கெல்லாம் அரசியலில் நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு அடியை இங்கே பாஜக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் தான் டஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்தது வந்து பாஜக வேட்பாளர் நீலகிரி ஆர் ஆசாவுக்கு நீலகிரியில் ஏற்கனவே எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. எல் முருகனுக்கு வந்து இப்போ தான் மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் நிற்க மாட்டார் தேர்தலில் அப்படின்னு நினைக்கும்போது தேர்தலில் நிற்கிறாரு. எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறாரு. ஆர் ஆசா எடுத்து நிற்கிறாரு. எல் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் நீலகிரியில் வந்து சப்போர்ட் இருக்குது. அவர் வந்து தோத்தாலும் கவலைப்பட வேணாம், ராஜ்யசபா எம்பியாகவே இருக்கிறார். அவர் திரும்பவும் பாஜக ஆட்சி அமைச்சா அந்த மினிஸ்டர் பதவி அப்படியே தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து போட்டி போட்டார்னா இப்போ ஜெயித்த பிறகு ராஜ்யசபா எம்பி பதவியை அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுவார் அப்படிங்கிறனால அவரை திரும்பவும் வேட்பாளராகவே நிறுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஆர் ஆசாவுக்கும் எல் முருகனுக்கும் தான் அங்கே போட்டி இருக்கும். அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து போட்டி போடுறாரு. ஆனால் அவரை பற்றிலாம் யாருமே கவலைப்படலை. அதிமுக வேட்பாளர்களை பற்றி இந்த மாதிரி கவலையப்படலை. இப்போ பாஜக வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வச்சு பார்க்கும்போது இந்த மூணு தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. ஒன்று கோவை, இன்னொன்று தென் சென்னை, இன்னொன்று நீலகிரி. இந்த மூணு தொகுதியில் கண்டிப்பாக பாஜக திமுக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில தான் மிகப்பெரிய ஒரு டஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.